சுவாமிகள் அவர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு கொல்லிமலையில் வீற்றிருக்கக்கூடிய பெரியண்ண சுவாமியினுடைய மந்திர வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக காணவிருக்கிறோம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தடித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். கொல்லிமலை என்பது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை எழில் கொஞ்சம் மிக அற்புதமான மூலிகைகளை கொண்ட ஒரு மலை தொடர். அங்கே பல்வேறு சித்தர்கள் முன்னொரு காலங்களில் வாழ்ந்து வந்தார்கள் என்பது உண்மை. இன்றும் அந்த சித்தர்களை காண்பதற்காக ஒரு சில பித்தர்கள் செல்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமானது. அதே நேரத்தில் யாரோ ஒரு சிலர் உண்மையான துறவரம் மேற்கொண்டு அந்த சித்த வழியில் ஈடுபடுவதற்காக அங்கே சென்று தவ வாழ்வை மேற்கொள்கிறார்கள். மற்றபடி பெரும்பாலானோர் அங்கே சென்றால் சித்தர்களை கண்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துவிடும் என்று எண்ணி பேராசை என்ற ஆசையின் பேராலேயே பெரும்பாலும் செல்கிறார்கள். அது அவர்களுக்கு நிராசையாகவே இருக்கிறது என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் 90% பல்வேறு புரளிகளும் பொய்களும் புரட்டுகளுமே அந்த மலையை சுற்றி நிகழ்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே நீங்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அந்த இயற்கை எழிலை நீங்கள் ரசிப்பதற்காகவும் அங்கே இருக்கக்கூடிய இந்த அதிசக்தி வாய்ந்த இந்த தெய்வங்களை வணங்குவதற்காகவும் சென்று உங்களுடைய வழிபாட்டினை உங்களுடைய கோரிக்கையினை முறையாக வைத்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானாக இருக்கக்கூடிய அறப்பள்ளீஸ்வரரும் 6 முகங்களுடன் 12 கைகளுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் தரிசித்துவிட்டு அதற்கடுத்து கொல்லிப்பாவை என்று சொல்லக்கூடிய அந்த கொல்லிமலை கன்னியாக விளங்கக்கூடிய 8 கை துர்க்கை அம்மனையும் வழிபட்டு வாருங்கள். அதே நேரத்தில் இந்த மலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பெரியண்ண சுவாமியும் கொல்லிப்பாவையும் தான் 2 பெரும் தெய்வங்களாக, அதாவது காவல் தெய்வங்களாக விளங்குகிறது. ஆக இந்த பெரியண்ண சுவாமியை நாம் எவ்வாறு வழிபாடு செய்வது, அவருக்குண்டான பூஜை முறைகளை பற்றி பார்ப்போம். அதாவது பெரியண்ண சுவாமி என்பவர் 18 கருப்புகளுக்கும் அண்ணன். ஆகவே தான் அதை பெரியண்ணா சுவாமி, பெரியாண்டவர் என்று அவரை குறிப்பிடுகிறோம். ஆக இந்த பெரிய அண்ணன் என்றாலே மகாதேவன், அதாவது சிவனுடைய அம்சமும் பெரியண்ண சுவாமி. எப்படி முனீஸ்வரன் என்று சொல்கிறோமோ அந்த முனீஸ்வரனும் ஈஸ்வரனுடைய அம்சத்தை பொறுத்தியவர்களே. அதாவது மாட சாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மாட தெய்வங்களும் ஈஸ்வரனுடைய அம்சத்தை பொருந்தியதாகவே இருக்கிறது. ஆகவே சிவ வழிபாடே சிறந்த வழிபாடு. ஆகவே சிவ சிந்தனையோடு நீங்கள் இருந்தீர்களானால் பெரியண்ண சுவாமியினுடைய அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கும். ஆக அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியண்ண சுவாமி கோவில்களில் பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் சிறப்பு, முக்கியமாக பௌர்ணமி நாள்தான் சிறப்பான நாட்கள். ஆகவே பெரியண்ண சுவாமியை ஏதாவது ஒரு பௌர்ணமி நாளிலோ அல்லது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலோ நீங்கள் உங்கள் வீட்டிலேயே இவரை வழிபாடு செய்யலாம், அல்லது நீங்கள் அங்கே சென்று அவரை வழிபட்டு வரலாம். நீங்கள் கொல்லிமலைக்கு சென்று வழிபாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் அங்கே சென்று அவருக்கு உண்டான விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வரலாம். ஏனெனில் அங்கே மற்ற விஷயங்கள் செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. அதே நேரத்தில் எதிரிகள், துரோகிகள் என்று சொல்லக்கூடிய அந்த துரோகிகளால் நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த சேவலை கொண்டு வந்து அங்கே வேலிலே அந்த எதிரியினுடைய பெயரை சொல்லி அந்த சேவலில் குத்திவிட்டு வரலாம். ஆனால் இதை நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். ஏனெனில் எந்த ஒரு காரணமும் இன்றி ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டைகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த கோழியை கொண்டு சென்று அங்கே வேலிலே குத்திவிட்டு வந்தீர்களானால் அந்த பாவமும் உங்களையே வந்து சேரும். ஏனெனில் அந்த கோழியை வீணாக கொன்ற பாவம் உங்களுக்கு வந்து சேரும். பொதுவாக நாம் படைக்கும் பொழுது பலியிட்டு அதை படைத்து தின்று விட்டால் கூட பரவாயில்லை. ஆனால் நீங்கள் யாரோ ஒருவருக்காக அந்த கோழியை கொண்டு சென்று அந்த வேலிலே குத்திவிட்டு அது மெல்ல மெல்ல தன்னுடைய உயிரை விட்டுவிடும். ஆக இந்த பாவம் உங்களையே வந்து சேரும். ஆகவே யாரோ சொல்கிறார்கள், ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக எதிரிக்கு தீங்கு விளைவித்து விடலாம் என்று குருட்டு கணக்கிட்டு நீங்கள் அங்கே சென்று இந்த வழிபாட்டை நிச்சயம் மேற்கொள்ளாதீர்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த பூசாரி கத்தியின் மீது நின்று கொண்டு அருள்வாக்கு கூறுகிறார். அது கனி கேட்டல் என்று கூறுகிறோம். அதாவது நீங்கள் ஒரு எலுமிச்சங்கனியை கொண்டு சென்று அவர்களிடத்தில் கொடுக்கும்பொழுது அதை வாங்கி கொண்டு உங்களுக்கான அருள்வாக்காக அவர் சில
வழிமுறைகளை கூறுவார்கள். அதை கேட்டு நாம் அதற்கேற்றார்போல் நடந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை அந்த பெரியாண்டவர் அந்த அருள்வாக்கு சொல்பவரின் மூலமாக வந்து நமக்கு அதை கூறுவதாக நாம் பாவித்து அதற்கேற்றார்போல் நடந்து கொண்டால் அந்த நாம் எண்ணி வந்த காரியங்கள் நிறைவடைய நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைவடையும். ஆகவே இவ்வாறான வழிபாடுகளை அங்கே மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் பெரியாண்டவரை வழிபாடு செய்வதென்றால் ஒரு வாழை இலை விரைத்து அந்த வாழை இலையில் அவள் கூறிய கடலை கற்கண்டு இவைகளெல்லாம் வைத்து மதுபானம் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் வைக்கலாம், அல்லது சாராயம் போன்ற விஷயங்களையும் வைக்கலாம், சுருட்டு இவைகளெல்லாம் வைத்து அவரை வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது நன்றாக சாம்பிராணி தூபங்களும் ஊதுபத்திகளும் சுபதீபங்களும் நன்றாக காண்பித்து பெரியாண்டவரை மனசார நீங்கள் நினைத்து கொண்டு அவருக்குண்டான மூல மந்திரமான ஓம் லம் லம் டம் டம் ஷியாமல ரூபா பிரதாப மார்த்தாண்ட பைரவா மாசி பிரியன்னா சர்வகாரியம் சாதய சாதய ஸ்வாஹா ஓம் லம் லம் டம் டம் ஷியாமல ரூபா பிரதாய மார்த்தாண்ட பைரவா மாசி பிரியன்ன சர்வகாரியம் சாதய சாதய ஸ்வாஹா என்று நிறுத்தி நிதானமாக இந்த மூல மந்திரத்தை குறைந்தபட்சம் 108 குரு ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஏற்றி நீங்கள் பிறகு தூபதி ஆராதனைகள் செய்து அவரை மானசீகமாக வழிபாடு செய்யலாம். இது வீட்டிலேயே கூட நம் வீட்டின் வெளிப்புறத்தில் தோட்டத்திலோ துறத்திலோ நம் வீட்டின் வெளிப்புறத்தில் தோட்டத்தில் நீங்கள் செய்வது சிறப்பு. அதாவது ஒரு இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தில் ஒரு வாழை இலை வைத்து அந்த வாழை இலையில் இந்த அவல் பொரி கடலை இவைகளெல்லாம் வைத்து அவரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இவ்வாறு 108 குரு வீதம் காலை மாலை இவ்வாறாக தொடர்ந்து உச்சாரணம் செய்து வந்தால் இந்த பெரியண்ண சுவாமியுடைய சக்தியினால் நீங்கள் உங்களுக்கு அவருடைய அருளினால் அருள்வாக்கு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படும். அது பிற்காலத்தில் நீங்கள் அருள்வாக்கு சொல்லக்கூடிய நிலைக்கு முன்னேறுவீர்கள். பொதுவாக வழிபாடு செய்வர்கள் இந்த மந்திரத்தை 108 முறை கூறிவிட்டு பூவதி பாராதனைகள் செய்து அவரை வழிபாடு செய்து உங்களுடைய வேண்டுதல்களை கோரிக்கைகள் அவரிடம் முறையிடும் போது அந்த கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றி தருவார். அதே நேரத்தில் நீங்கள் சித்தி செய்து அதன் மூலம் சில காரியங்களை நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று எண்ணினால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உருவேற்றி ஒரு 100,000 உருவாவது ஏற்ற வேண்டும். ஏனெனில் ஒரு ஏற ஏற திரும்பிவிடும். ஆகவே 100,000 உருவாவது ஏற்றுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அது சித்தி கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு ஆற்றல் அருளும் கிடைக்கும். அதன் பொருட்டு நீங்கள் அருளாளிகளாகவும் குறி சொல்பவர்களாகவும் அருளாளிகளாகவும் திகழ முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே இவ்வாறு பெரியண்ண சுவாமியை நீங்கள் வழிபட்டால் நிச்சயமாக பெரியண்ண சுவாமியினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்து வாழ்வில் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.